राधे कृष्णा, जय बोलो श्रीनाथ भगवान की जय। श्रीनाथं देवदमनं तं वदिष्यन्ति सज्जनाः, गोवर्धन गिरौ राजन् सदा लीलां करोति यः। जय बोलो भक्तमाला संत नाभादास जी महाराज की जय। जय बोलो भक्त प्रिया दास जी महाराज की जय। जय बोलो गलता जी धाम की जय। जय बोलो रणछोड़ राय द्वारकाधीश की जय। जय बोलो गिरिधर लाल दासी श्रीनाथ गोपी माधवी मीरा माथा विर्क जय। जय भोलो रामानंदाचार्यार की जय। जय भोलो महात्मा रविदास महाराज की जय। जय भोलो गिरिधरलाल गोपाल की जय। रविदास बॉर्न विद द गोल्डन स्पून, ஆனா அது பெருசுன்னு அவருக்கு தோணல, குரு கிருப்பையே பெருசுன்னு தோன்றது. நிஜமாவே அந்த அனுகிரகம் பகவான் பண்ணியிருக்கான். அதனாலதான் சௌகரியமான வாழ்க்கையை இருந்தும் அதை விட்டுட்டு நடுத்தருவில் வந்து வாழ்ந்த பொழுது கூட அவரால் ஆனந்தமா இருக்க முடிஞ்சது. நிஜமாவே நம்மளாலெல்லாம் வந்து உடம்புக்கான அந்த கம்ஃபர்ட் ஜோனை விட்டு கொஞ்சம் கூட இறங்க முடியாது. உடனே மனசு டிஸ்டர்ப் ஆகிடும், வாழ்க்கையை பாரமா தோணும். ஒரு ராத்திரி எங்கேயாவது ஒரு இடம் அவ்வளவு கிளீனா இல்லை, இல்லாட்டி சௌகரியமா இல்லைன்னா தூக்கமே வராது நமக்கெல்லாம். அதனாலே அந்த அளவுக்கு தேகாத்ம அபிமானிகள். அது நமக்கு சொந்தக்காரா வீடாவே இருக்கட்டும், நமக்கு ரொம்ப வேண்டப்பட்டவளாவே கூட இருக்கட்டும், அது அந்த சௌகரியங்கள் நம்ம அப்படி பழகிந்துட்டோம். ரொம்பவே கஷ்டம். இந்த சௌகரியங்கள் எல்லாம் இல்லாம வாழ்ந்ததுன்னா மகா பெரியவா. எங்க வேணா படுத்து பார், பாயடைஞ்ச பில்டிங்ல எல்லாம் போய் உட்காந்துட்டு இருப்பார் அவர். ஏதாவது பாயடைஞ்ச சத்திரம் சாவடியில எல்லாம் உட்காந்துட்டு இருப்பார். அதுக்கு நிஜமாவே ஒரு பெரிய மனசு வேணும். வாழ்க்கை பெருசுன்னு தோன்ற வாழ்க்கை தான் இந்த பாவம் வரும். நம்ம எல்லாம் உடம்பு அடிப்படையா கொண்டுதானே வாழறோம். பசி, தாகம், தூக்கம், ஸ்டேட்டஸ், அழகு, அலங்காரம், பெருமை, இதெல்லாம். இப்ப இதை கூட நான் சொல்றது கூட உட்காந்து ஏசி கார்ல உட்காந்தேன்னு சொல்லிட்டு இருக்கேன். அதாவது எல்லாம் கிடைக்கணும், அனுபவிக்கலாம், தப்பு இல்லை. அது கிடைக்கலன்னாலும் சந்தோஷமா இருக்கும். அதுக்கு பேர் தான் வைராக்கியம். இதுவே வேண்டான்னு வைக்கிறது வைராக்கியம்னு பல பேர் நினைச்சுக்கிறான். அப்படி இல்லை, சரி கிடைச்ச போது அனுபவிக்கிறது. இப்ப இப்படி கிடைச்சிருக்கா, இதை அனுபவிக்கலாம். குருஜி மா சொல்லுவாடே, பகவான் இன்னைக்கு தலைவாழை இலை போட்டு சாப்பிட்றான், சாப்பாடு போடுறான்னா சாப்பிடு. நாளைக்கு வெறும பழைய சாதமும் ஒரு மாவடும் கொடுக்கறானா, அதையும் இதே ஆனந்தத்தோட சாப்பிடு. நேத்து உனக்கு அது நல்லதுன்னு பகவான் தீர்மானிச்சிருக்கான், இன்னைக்கு அதே பகவான் உன் வயிற்றுக்கு இதுதான் நல்லதுன்னு தீர்மானிச்சிருக்கான். அதை ஏத்துக்கோ, வர்றதை ஏத்துக்கோ. என்ன சம்மட்டி அடி அடிச்ச வார்த்தை அது. நான் எப்பெல்லாம் ஏதானு ஒன்று கிடைக்கலன்னு புலம்பு வேணும், அப்பதெல்லாம் குருஜி மாசுல வர்றதை ஏத்துக்கோ. அந்த குரல் ஒரு கடுமை வரும். ஒருவேளை அரையிறக்கும் இருந்திருக்குமா இருக்கும், ஓங்கி அரைஞ்சா தேவலைன்னு நினைச்சிருப்பாளா இருக்கும். வர்றதை ஏத்துக்கோ. அந்த வர்றதை ஏத்துக்கோன்றதுல நிஜமாவே சப்தநாடி ஒடுங்கி போயிடும். நம்ம எதுக்கு அழுது நமக்கே மறந்து போயிடும், எதுக்கு புலம்பினும் நமக்கே விட்டு போயிடும். வர்றதை ஏத்துக்கிறது வாழ்க்கையினுடைய மிகப்பெரிய ரகசியம், ஆனந்த ரகசியம். என் வாழ்க்கையில நான் புரிஞ்சின்றது வருவதை ஏற்றுக்கொள்ளுதல். நிஜமா இந்த வர்றதை ஏத்துண்டாதான் அடுத்து என்ன பண்ணலான்னு ஒரு புத்தி வரும். வர்றதை ஏத்துண்டா மட்டும்தான் வாழ்க்கையில முன்னேற்றம் அப்படின்றது ஒன்று உண்டு. நீங்க வர்றதை தலையேத்தனே ஏத்துக்கப்படாது, ஆசையா ஏத்துக்கணும். ரைதாசர் அப்படியே ஏத்துனுட்டார், சந்தோஷமா வாழ்றார். பகவானே கொடுக்கிறான் தங்க நாணயங்கள் வேண்டான்றார். சாது ரூபத்துல வந்து ஸ்பர்ச வேதிக்கள் வேண்டான்றார். சரி ஒவ்வொரு நாளும் ஒரு அஞ்சு பொற்காயின் கொடுப்போம் இவனுக்குன்னு கொடுத்தா, முதல் நாள் கொண்டு போய் நதியில தூக்கி போட்டார். ரெண்டாவது நாள் பகவானுக்கு பிடிவாதம் ஜாஸ்தின்னு, இந்த தாய் 8 அடி பாஞ்சா குட்டி 16 அடி பாயிற மாதிரி பகவானை விட பக்தாளுக்கு பிடிவாதம் ரொம்ப ஜாஸ்தி. கண்ணனை விட கோபிகளுக்கு தானே பிடிவாரும். அகம்பாவன் விட்டுட்டு ஓடி போயிட்டான்,
பஜனை பண்ணி திரும்பி இழுத்துட்டா இல்லையா, என்ன பிடிவாதம்! நிஜமாவே இதுதான் பிடிவாதம். அந்த மாதிரி இவருக்கு பிடிவாதம். மனைவி கிட்ட சொன்னார், இன்னும் ஒரு சிம்டா அந்த இடிக்கு மாதிரி எடுத்தார், தங்க நாணயங்கள் எடுத்தார், இடது கையால சால கிராமம், இது சால கிராமத்தை தொடர்றதுக்கே யோசிக்கிறார். நீ தானே எல்லாத்தையும் கொடுக்கறாய், நான் தெரிஞ்சு போயிடுது சால கிராமமுடைய நம்பி, தெரிஞ்சு போயிடுது சால கிராமம். நிஜமாவே அந்த சால கிராமத்தை பார்க்கறதே ஒரு சுகம். எத்தனையோ பேர் நான் பார்த்துருக்கேன், சைத்தன்ய மகாபிரபுலாம் கண்ணீரால் அபிஷேகம் பண்ணியிருக்காரு சால கிராமத்துக்குன்னு காண கிடைக்கிறது. அத்வைதாச்சாரியார்லாம் நித்தியம் சால கிராம பூஜை பண்ணி தான் கிருஷ்ணாணி கலியுகத்தில் ஆவிர்வதிக்கணும்னு பிரார்த்திச்சுண்டார்னு அவருடைய சரித்திரத்தில் காண கிடைக்கிறது. எத்தனையோ பேர் சால கிராமம் அவ்வளவு வசதியாக கொண்டாடுறார். ரைதாசரை பொறுத்த வரைக்கும் அவருக்கு சால கிராமம் தான் சர்வசிரேஷ்டமானது வச்சிருக்கார். ராமானந்த சம்பிரதாயத்தில் அந்த சால கிராமத்துக்கு அவ்வளோ ஏற்ற முடியலன்னா, ராமானந்தர் வந்து ராமானுஜருடைய விசிஷ்டாத்வைத சம்பிரதாயம், விசிஷ்டாத்வைத சம்பிரதாயத்தில் சால கிராம மூர்த்திக்கு ஒரு தனி மரியாதை என்றைக்குமே உண்டு. அப்போ ஆச்சரியமாக அந்த சால கிராமத்தையும் எடுத்துட்டு நேராக கங்கையில் போடலான்னு எடுத்துட்டு போயிட்டான். சரி, கங்கா மாதா கொடுத்துடலான்னு பகவான் பார்த்தா டென்ஷன் ஆகிட்டான். இது என்னடா ரொம்ப போச்சு, இவன் என்னையே கொண்டு போடுற மாதிரி இருக்கானேன்னு சொல்லிட்டு பாதி வழி எடுத்துட்டு போயிட்டு இருக்கும் பொழுது அவர் கையிலிருந்து சால கிராம மூர்த்திக்கு அப்படி நழுவினான், நழுவினான், பிரத்யக்ஷமா காட்சி கொடுத்துட்டான். ஆனால் இவர் ராம உபாசனையா ராமனாகவே காட்சி கொடுத்துட்டான். ஜாமன் சால கிராமமுடைய நம்பி, இந்த சால கிராமம் அடை நெஞ்சே அப்படின்னு திருமங்கை ஆழ்வார் பாசுரத்தில் ஆரம்பிக்கும் பொழுது காட்டுக்கு போன ராமனை வச்சு தான் ஆரம்பிக்கிறார் சால கிராம பாசுரங்களை. நடுநடுவில் தான் கிருஷ்ணனை பற்றி வர நிறைய ராமலீலா சொல்லி சொல்லி தான் சால கிராம மூர்த்தியை பற்றி வர்ணிப்பார். அப்போ இந்த சால கிராம மூர்த்தி ராமனாக காட்சி கொடுத்தாச்சு. பிரத்யக்ஷமாக கையில் கோதண்டம் அம்பெல்லாம் வச்சுண்டு ராஜாராமன் அவர் கண்களில் கண்ணீர் வழி அப்படியே பகவானை சேவிக்கிறார். பகவான் இப்படி பார்த்தான், என்ன நினச்சிருக்கேன் நீ அப்படின்னார். அவர் சொன்னார், ஒன்றை தான் நினச்சிருக்கேன். பகவான் சொன்னார், அது தெரியும், என்ன ஒரு தடவையாக ஜெயிக்க விடேண்டா ரைதாசா. பகவான் செஞ்சான், என்ன ஜெயிக்க வைடா அப்படின்றார். ஏன்னா பகவான் கொடுக்கறத அவர் உதாசீனம் பண்ணுறார் இல்லையா. பகவான் ஜெயிக்கணும்னு பார்த்தா இவர் ஜெயிச்சுட்டே இருக்காரு, என்ன ஜெயிக்க விடேண்டா ஒரு தடவையாவது ரைதாசா அப்படின்றார். ரைதாச சிரிக்கிறார், நீ தானே ஜெயிச்சுட்டு இருக்க, எங்கடா நான் ஜெயிச்சுட்டு இருக்கேன், எப்ப பார்த்தாலும் நான் ஏதானும் பண்ணா நீ உன்னுடைய வைராகியத்தினால ஜெயிச்சுட்டு இருக்காய். அப்ப ரைதாச சிரிக்கிறார், புள்ள ஜெயிச்சா அப்பா அம்மா ஜெயிச்ச மாதிரி தானே, பக்தன் ஜெயிச்சா பகவான் ஜெயிச்ச மாதிரி தானே, இல்ல எப்படி என்னுடைய ஜெயம் தனியா, எனக்கு அது வைராக்கியத்தை கொடுத்தது நீ தானே, நீ தரலன்னா இந்த வைராக்கியம் வருமா, நீ வரலன்னா இந்த மாயா லோகத்துல நான் தப்பிக்க முடியுமா, ஓ மாயை அறுத்துண்டு யாராவது வெளில போக முடியுமா, ஜெயிக்க வைக்கிறது நீ தானே ராமா அப்படின்ற. ராமன் இறுக்கி கட்டின்தான். ஒரே ஒரு தடவை நான் சொல்றத கேள, நீ ரொம்ப கஷ்டப்படுற அப்படின்னா. இவர் கேட்டார், நான் கஷ்டப்படுறேன்னு யார் உனக்கு சொன்னா? அவன் பகவான் சொல்றான், எனக்கு தெரியாதாடா. உனக்கு தெரியல ராமா, நான் சந்தோஷமா இருக்கேன். என்னடா சந்தோஷமா இருக்காய், நீ சாதாரணமா ரொம்ப கஷ்டத்துல ஒரு வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருக்காய். சொன்னா கோடீஸ்வரன், யார் கஷ்டம்னு சொன்னா உனக்கு? ராமன் சிரிக்கிறான், என்னடா நீ கோடீஸ்வரன், என்ன உங்ககிட்ட இருக்க சொல்லு. சொன்னார், நீ இருக்கே ராமா, ராம நாமம் இருக்கே ராமா, இதை விட வேற என்ன வேணும் எனக்கு சொல்லு பார்க்கலாம். உட்கார்ந்தாலும் எழுந்தாலும் நின்னாலும் நடந்தாலும் உன் ராமநாமம் வர்றதேப்பா. ஸ்ரீராம ராம ராமே தீ ரமே ராமே மனோரமே சகசிரநாம தத்துல்யம் ராமநாமவரானனேனு சிவபெருமான் சொல்லியிருக்காருப்பா. ராமநாமத்தை விட வேற என்ன வேணும்? கூஜந்தம் ராம ராமே தீ மதுரம் மதுராட்சரம் ஆருஹிய கவிதா சாகாம் வந்தே வால்மீகி கோகிலம். ராமநாமத்தை சொன்னிருந்த வால்மீகி ஆதி காவியமே எழுதினார். ராமநாமத்தை ஜபிச்ச ஆஞ்சநேய மூர்ச்சி கடலை தாண்டியே போயிட்டு வந்துட்டார், எல்லாத்தையும் ஜெயிச்சார். ஹே ராமா, இதை விட ஸ்பர்சவேதி கல்லும் தங்கமும் பொண்ணுமா எனக்கு நல்லது பண்ணிட போறது,
பகவான் சிரிச்சு அந்த தத்துவம்னா எனக்கு தெரியும், நான் சொன்னதுதான், அப்புறம் நீ எங்க கேட்குற? இதெல்லாம் நீ கொடுக்கறத நிப்பாட்டு, இல்லையா உன நான் கங்கையில அனுப்பிச்சு விடுறேன் அப்படின்ற. பகவான் சொல்றான், வேண்டாம் வேண்டாம், நீ என்ன வச்சுக்கோ. ஆனா எனக்கு ஒரே ஒரு ஆசை, என்ன? நான் உனக்குன்னு ஒரு வீடு கட்டுவேன், அதை நீ இருந்தே ஆகணும் அப்படின்னு உத்தரவு. இவர் சொல்ற, ராமா அதெல்லாம் வேண்டாம் ராமா, முடியாது, நான் சொல்றத நீ கேட்டாகணும். என் பரதன் நான் சொன்னா அப்படியே கேட்பான் தெரியுமா அப்படின்னா, பரதன்ற வார்த்தையை சொன்னவன அமைதி ஆயிட்டார் ரைதாஸ். சரி ராமா, உன் இஷ்டம் என் இஷ்டம், அவ்வளவுதான். இது ரொம்ப ஈஸியஸ்ட் ஆப்ஷன், உன் இஷ்டம் என் இஷ்டம். அது ஈகோவே வராது, நம்ம எல்லாருக்கும் ஈகோ தானே பிரச்சனை. இந்த ஹார்ன் அடிக்கிறது கூட அவன் இஷ்டம், அவ்வளவுதான். சரி, நம்ம சங்கநாதம் முழங்குற மாதிரி அது பாட்டு வேண்டான் பஸ்காரம். அப்ப சரி, என்னாச்சு, ஒரு வீட்டுக்கு வந்துட்டார். அந்த தங்கநாணயத்தை பகவான்கிட்டே பத்திரமா கொடுத்தார், நீ ஏன் வச்சுக்கோ, யாருக்காவது பக்தாளுக்கு கொடு. இவர் சொன்னார், நீ மட்டும் பக்தாளுக்கு கொடுன்ற, நான் உனக்கு கொடுத்தேன், எனக்கு தேவையில்லை, யாருக்கு தேவையோ அவளுக்கு கொடு, அது என் இஷ்டம், அதே தான் உன் இஷ்டம் சொல்லிட்டு விட்டுட்டார். திரும்பி சால கிராமத்தை எடுத்துட்டு வீட்டுக்கு வந்துட்டார். மனைவி கேட்டா, என்ன ஆச்சு? இல்லை, மிரட்டிட்டு வந்துவிட்டேன், இனி ஒன்றும் தரமாட்டேன்னு சொல்லிட்டான் அவன். அப்பாடா அப்படின்றான், எப்படி இருக்க முடியும் இப்படி? ஒரு ஸ்திரீயால் இப்படி இருக்க முடியுமா அப்படின்னா, நிஜமாக ஸ்திரீகளால் மட்டும்தான் அப்படி இருக்க முடியும், மனசுன்னு இருக்கும், புருஷாளால் தான் இருக்க முடியும். நிஜமாகவே புருஷாலெலாம் கூட தேவைக்கு அதிகமான பல விஷயங்களை சேர்த்து வச்சுக்கலாம். பல சந்தர்ப்பங்களில் புருஷாளுடைய அனாவசியமான செலவுகளை கண்ட்ரோல் பண்ணுறதே ஸ்திரீகள் தான். பல இடங்களில் நான் பார்த்துட்டு சொல்கிறேன், தேவையில்லாத செலவுகள். ஏதோ சில ஸ்திரீகள்லாம் கச்சமுச்சா 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 எத்தையான வாங்கி போட்டுன்னு இருப்பான். ஸ்திரீகளால் தானே குடும்பத்தை அழகாக நிர்வாகம் பண்ண முடிகிறது. செலவெல்லாம் குறைச்சி பண்டங்கள் வீணாகாமல் இவ்வளோ பெரிய காரியம் விளையாட்டான்னு. நிஜமாவே ஸ்திரீகளுக்குத்தான் பல விஷயங்களை ஜாகிரதையாக ஹேண்டில் பண்ணுறது. அதனால் பகவான் குழந்தைய சுமக்கிற பாக்கியம் ஸ்திரீகளுக்கு தானே கொடுத்துருக்கான், புருஷாவை கொடுக்கலையே, எனக்கு இதெல்லாம் அவசரம் கொடுக்கன்னு பகவானுக்கு தெரியும். அப்போ அவள் ரொம்ப அழகாக சொன்னால், ரொம்ப சந்தோஷம் சுவாமி, கொஞ்ச நாள் இப்படி நிம்மதியாக போயின்னு இருக்கு, ஒன்று தங்க நாணயம்லாம் வரல. ஆனால் பகவான் ஏற்கனவே சொல்லிட்டானே, இப்போ தான் வாங்கிட்டானே பர்மிஷன், ஏதோ ஒரு ஸ்டேட் மாதிரி வெளியூர்லேருந்து வரா மாதிரி வந்துட்டான். வந்தாச்சு, காசியிலேயே ஒரு நல்ல இடம் பார்த்தான். பகவானே அந்த இடத்த ரைதாசர் பேருக்கு வாங்குறான். பகவான் வாங்குற ரைதாசர் பேர்ல ஒரு இடம் வாங்கி பகவானே பார்த்து 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 ஒரு அழகான ஒரு மாளிகை கட்டிடுறான், ரைதாஸ் நிவாஸ். எல்லாம் கட்டி முடிச்சிட்டோடனே பகவானே வரான். இந்த ஸ்டேட் வேஷத்துலயே வந்து, நீங்க வரணும், உங்களுக்காக அழகா ஒரு வீடெல்லாம் கட்டியிருக்கேன். அப்ப ரைதாசர் சொல்றார், புரியலையே, சொல்லியிருந்தேனே நான் வீடு கட்டியிருக்கேன். அப்ப அவர் சொல்றார், சந்த் நிவாஸ், சந்துக்கள்லாம் தங்குற மாதிரி இருந்தா தானே அது வீடு, ஒரு கொஞ்சம் கௌமாதா இருந்தா தானே வீடு. உடனே பகவான் பார்த்தார், என்ன இப்ப சந்த் நிவாசும் கோசாலாம் வேணுமா அப்படின்னா, அங்கதானே இப்ப நீ சாஸ்வதமா இருப்பாய். உடனே பகவான் சிரித்தான், உடனே திரும்பி பக்கத்துலேயே ஒரு பெரிய சந்த் நிவாசை கட்டி ஒரு சின்ன கோஷாலா ஏற்பாடு பண்ணி அதில் ஒரு ரெண்டு மூணு பசுமாடையும் விட்டு, அதன் பிறகு இவர் ஐஷண்ட வந்து ஒரு கிரகப்பிரவேசம் எல்லாம் பண்ண, இவர் காசியில் இருக்க சாதுக்கள் எல்லாம் கூப்பிட்டு ஜோராக ஒரு சமாராதனை பண்ணுறார். பகவானே எல்லாருக்கும் பரிமாறின்னு இருக்கான், யாருக்கும் தெரியலை, அவனே எல்லா ஏற்பாடும் பண்ணி ரைதாசர் ரொம்ப சந்தோஷமா ராமநாமத்தை சொல்லி அழகா எல்லாம் பண்ணார். நித்தியம் எங்கிருந்தோ சாமான் வர்றது, சமையல் நடக்கிறது, நூற்றுக்கணக்கான ஆயிரக்கணக்கான சாதுக்கள் சாப்பிட்றா, எல்லாரும் ரைதாசரை கொண்டாடுறா. ஆனால் அவர் தலையில ஒண்ணுமே ஏற, அவர் பாரு நான் எங்க பண்றேன், சரியா நன்ன கோடீஸ்வர வாழ்க்கை வாழ்ந்தும் தேமேன்னு இருந்த ஒருத்தர் சுதாமா என்னும் குச்சேலர், அந்த மாதிரி ரைதாசர் இருக்கார். அந்த சுதாமாவுடைய பாவம் ரொம்ப விசேஷம். அவர் கிருஷ்ணனை பார்த்துட்டு அவள் கொடுத்துட்டு வந்துடுறார், பகவான் அவ்வளவு தனம் கொடுத்தாச்சு,
தனத்தை விட்டு அவர் குடிசை வீட்டுக்கு போல. பகவான் கொடுத்துருக்கான், அது அவமரியாதை ஆயிடும் சொல்லிட்டு அந்த வீட்டில் தங்க கட்டில படுத்துக்கிறார், தங்க தாம்பாளத்தில் சாப்பிட்றார், நல்ல வஸ்திரங்கள்லாம் உடுத்துறார். அதெல்லாம் கிருஷ்ண பிரசாதமாக மட்டுமே பார்த்துண்டு வாழ. இது பேர் தான் வைராக்கியம். அதில் ஆசையும் இல்லை, வெறுப்பும் இல்லை, ரொம்ப மரியாதையாக நடத்தணும். சொன்னால் மரியாதையாக நடத்தணும் இல்லையா? உங்கள்கிட்ட ஒரு செருப்பு இருக்கா, மரியாதையாக நடத்துங்க. நீங்கள் உடுத்திக்கிற வஸ்திரத்தை மரியாதையாக வச்சுக்கோங்க. நீங்கள் உபயோகப்படுத்துகிற பொருட்களை மரியாதையாக உபயோகப்படுத்துங்க. எல்லாம் பகவான் கொடுத்தது. நம்ம உபயோகப்படுத்திட்டு இருக்கக்கூடிய பல பொருட்கள் பல பேருக்கு இன்னும் கனவாகவே இருக்குது. செருப்பு கூட பல பேருக்கு கனவு தான். ஒரே நாளைக்கு மூணு நாலு வஸ்திரம் மாத்திர அளவுக்கு நம்ம இருக்கோம். சில பேருக்குலாம் மாதத்துக்கே ரெண்டு வஸ்திரம் தான் இருக்கும், அதையே துவச்சி காய வச்சு போட்டுட்டு இருப்பாங்க. ஒருவேளை சாப்பாடு பல பேருக்கு இன்னும் கனவாக இருக்குது. பகவான் நன்னா கொடுத்துருக்கான், மரியாதையோட அன்போட அக்கறையோட ஸ்ரத்தையோட வேஸ்ட் பண்ணாமல் ஆகாரம் எடுத்துக்கணும். வாழ்க்கையில் அனுபவிங்க, காற்று மழை வெயில் எல்லாத்தையும் அனுபவிங்க. பகவத் பிரசாதமாக அதுதான் முக்கியம். எல்லாமே பகவத் பிரசாதம் தானே. பகவான் தராத ஒன்று கிடையாது இங்கே. ஒரு நல்ல பூவாக இருக்கட்டும், அதனுடைய வாசமாக இருக்கட்டும், அழகான குழந்தையாக இருக்கட்டும், ஒரு நாய்க்குட்டியாக இருக்கட்டும், அழகான மழையாக இருக்கட்டும், நல்ல குளிராக இருக்கட்டும், எல்லாமே பகவானுடைய பிரசாதம் தானே. அப்போ ரொம்ப அழகாக இவரும் அவர் மனைவியுமா ரொம்ப ரசித்து ஜம்முன்னு அனுபவிச்சுருக்கா. வேற ஒன்றும் அவளுக்கு அது மேலே அங்கே வேற ஒரு யோசனையுமே அவளுக்கு கிடையவே கிடையாது. ஒரே பகவத் சிந்தனை ஒன்று தான் அவளுக்கு. பகவன் நாமத்தை ஜபிச்சுண்டு எப்படி பரதன் ஒரு ராமநாம அனுபவத்தோடு எல்லாத்தையும் ராமனுடைய பிரசாதமாக பண்ணிண்டு ஜோரா ராஜ்ய பரிபாலனம் பண்ணானோ அதே போல இவரும் பண்ணிட்டு இருக்கார். ஒவ்வொரு நாளும் வாழ்க்கை ரொம்ப சௌகரியமாக போயின்ட்டுருக்கு. நிறைய பேர் வரா, சாதுக்கள்லாம் சாப்பிட்றார், எல்லாருக்கும் ராமநாமத்தை சொல்கிறார், எல்லாருக்கும் ராமாயண வைபவத்தை சொல்கிறார். ஆனால் அவர் சாப்பிட்றது எல்லாம் பார்த்தோம்னா அவர் அன்னைக்கு தச்சு என்ன உண்டோ அதில் கிடைக்கிறதான் சாப்பிட்றார். அவரும் அவர் மனைவியுமா பகவான் கேட்குற, நீ எதுக்கு செருப்பு தச்சுன்னு அவர் சொல்ல, சாது சேவை பிரபு, உலகமே உன் திருவடியை நம்பின்னு இருக்கு. ஓன் திருவடியை தியானம் பண்ணக்கூடியவர்கள் பக்தர்கள் நீ தான் அவளுடைய கால்களாக இருக்க, பக்தாங்கிரி வேணும். அப்போ பகவான் சொன்ன, எல்லாரும் எங்கடா பக்தர்கள், பகவானே இந்த காசியில் இருக்கானாலே பக்தர்களாக இருந்தால் தானே நடக்கும், எப்படி மறந்து போயா உன் நாமத்தை சொல்ல மாட்டாளா? ஒரு தடவை மறந்து போய் ராமநாமத்தை யாராவது சொன்னா கூட அவளுடைய காலுக்கு நான் செருப்பாக இருப்பேன், என் தோலை செருப்பாக தச்சு போடுவேன்ற அப்படி ஒரு ராம பக்தி. நிஜமாவே எந்த எந்த எந்தன்னை விற்கவும் பெறுவார்களே என்பார் நம்ம பெரியாழ்வார் சொல்லுவார். பகவன் நாமத்தை யார் ஜபிக்கிறாளோ அவர்கள்லாம் எங்களை யாராவது அடிமையாக வித்தா கூட கேள்வி கூட நான் கேட்க மாட்டேன். இவள் யாருக்கு வித்தாலும் அவர்கிட்ட போய் அடிமைத்தனம் வேலை பண்ணிட்டு இருப்பேன் அப்படின்னு சொல்லி பெரியாழ்வார் தன்னுடைய பாசுரத்தில் சொல்றார். எந்தன்னை விற்கவும் பெறுவார்களே அப்படின்றார். உழக்கிய பாததூளி படுதலால் இவ்வுலகம் பாக்கியம் பெற்றது. பகவானே நினைச்சிருக்கக்கூடிய பக்தர்கள் இங்கங்கே அலையிறா இல்லையா, அவளுடைய பாததூளி படுறதுனால இந்த உலகம் இன்னைக்கும் செழிப்பாக இருக்கு, அமோகமாக இருக்குன்னு பெரியாழ்வாருடைய அனுபவம். இவர் அதே மாதிரி நிறைய சாதுக்களுக்காக தைக்கிறார். அந்த கிடைக்கிற பணத்திலையும் ஏதானும் கைங்கரியம் பண்ணிட்டு இருக்கார். ரொம்ப நிம்மதியாக வாடுற. ஆனால் டெய்லி அவருடைய வீட்டில் அன்னதானம் நிறைய பேர் நடக்கிறது. இது காசியில் இருக்கக்கூடிய சில பிராமணர்களுக்கு பிடிக்கலை, கோபம். ஏன்னா டெய்லி எல்லாருக்கும் சாது சேவை பண்ணுறார், இந்த சாப்பிட்ற சந்துக்களுக்கெல்லாம் தட்சிணை வேற கொடுக்குறார். ஸோ இவர்களுக்கெல்லாம் கொஞ்சம் வருத்தம், நம்மளெல்லாம் கூப்பிடவே இல்லையே, போய் கேட்கவும் மாட்டேங்கிறார். நேராக போய் ராஜா கிட்ட போய் கம்ப்ளைண்ட் பண்ணிட்டான், ராஜு கொடுத்துட்டான். இந்த மாதிரி ஒரு ராத்திரியில் அவன் திடீர்னு பணக்காரன் ஆகிட்டான், எங்கிருந்து இவ்வளோ பணம் வந்ததுன்னு தெரியல, பெரிய வீடாக இருக்குது, டெய்லி
இவ்வளோ பேருக்கு அன்னதானம் பண்ணுறான், இதெல்லாம் அந்த பணம் எல்லாம் நியாயமான வழியில் வந்ததா தெரியல என்னெல்லாமோ சொல்ற. ராஜா நல்லவன் தான், சரி இருந்தாலும் கூப்பிட்டு விசாரிக்கலாம்னு விசாரிச்சான். அவர் அழகாக வரார். வந்தோடனே லைனாக அவர் கம்ப்ளைண்ட் சொல்கிறார், இந்த மாதிரி ஒரு அன்னதானம் பண்ணுறார். ஒரு சார், என்ன தப்பு இருக்குது? அன்னதானம் பண்ணுறதுக்கு எல்லாருக்கும் அதிகாரம் உண்டு. இந்த பணம் எங்கே இருந்தது? அவர் சொல்ல, பகவான் தான் நடத்துகிறாங்க, எனக்கு ஒன்றுமே தெரியாது. நீங்கள் எப்படி எல்லாருக்கும் ராமநாமத்தை சொல்ல? அவர் சொல்ல, ராமநாமத்தை சொல்கிறதுக்கு எல்லாருக்கும் அதிகாரம் உண்டு. அப்போ அவர் கேட்குறா, நீ எப்படி எங்களை கூப்பிடலை? அவர் சொன்ன, நாங்கள்லாம் கூப்பிட்டா நீங்கள் வரமாட்டேல, நான் என்ன பண்ணட்டேன்? அதனால் கூப்பிடலை. நீ எப்படி சால கிராம பூஜை பண்ணிட்டு இருக்க? இவர் சொன்ன, என் குருநாதர் கொடுத்தார், ரொம்ப நாளாக நான் பூஜை பண்ணிட்டு இருக்கேன், உனக்கு அதிகாரம் கிடையாது. இவர் சொன்னார், பகவான் எல்லா பக்கமும் எல்லாருக்கூடையும் ஒரே மாதிரி தான் இருக்கான், அதனால் அதிகாரம் இல்லைன்னு நீங்கள் எப்படி சொல்ல முடியும்? இவர் சொன்னால், உங்களை மாதிரி வேத மந்திரங்கள் சொல்லி பூஜையெல்லாம் பண்ணேன்னா நீங்கள் சொல்கிறது நியாயம், நான் அந்த மாதிரிலாம் பண்ணுறது இல்லையே. நான் ராமநாமத்தை சொல்கிறேன், கங்கா ஜலத்தினால் அபிஷேகம் பண்ணுறேன், துளசி தலம் சமர்ப்பணம் பண்ணுறேன், நாங்கள் வீட்டில் என்ன சமைக்கிறோமோ அது பகவானுக்கு நிவேதனம் பண்ணி சாப்பிட்றோம். இதில் எப்படி நீங்கள் குத்தத்தை சொல்லலாம்? அதெல்லாம் கிடையாது, நீ செருப்பு வச்சிருந்தக்காய், நீ வந்து அந்த தோல் பயிரெல்லாம் சால கிராமத்தை சொல். அவர் சொன்னார், என்கிட்ட அதுதான் இருக்குது, அதில் வச்சுட்டு தான் நான் வாழ்ந்துட்டு இருக்கேன். உங்ககிட்ட பாத்திரங்கள் இருக்குது வச்சுருக்கேன், என் கூட அவர் இருக்கார், அப்படி வச்சுருக்கேன். என் சௌகரியத்துக்கு ஏற்ற மாதிரி நான் அவரை நான் வச்சுக்க முடியும். பகவான் ஒன்றும் அதை குத்தமாக சொல்லலையே. உங்களுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல, இல்லை இல்லை அது உங்ககிட்ட இருக்கக்கூடாது. இவர் சொன்னார், பகவானே ஆசைப்பட்டு என்கிட்ட இருக்கான். அப்போ அவள்லாம் சிரிச்சா, ஆசைப்பட்டு இருக்கானா? மகாராஜா ஒன்று பண்ணலாம், இப்போ சால கிராம மூர்த்தி நடுவில் ஒரு சாம்பாளத்தில் வைப்போம், ஒரு பக்கம் நாங்கள் இருக்கோம், ஒரு பக்கம் அவன் இருக்கட்டும், பகவான் யார் கூட போகிறானோ அவள்கிட்ட இருக்கணும் அப்படின்னு சொல்லி. அவன் என்ன சார், நிச்சயமாக எவா கூட தான் வருவா அப்படின்னு நினச்சி விட்டான். ரைதாசர் கவலையே படலை, எந்த ஒரு சோதனையாக இருந்தாலும் என் ராமன் தானே வைக்கிறான், என் ராமனுக்கு தெரியும், அவன் என் கூட இருக்கணும்னா இருப்பான், இவ்வளோ நாள் என் கூட இருந்தது போதும்னு அவன் கிளம்பினான்னா கிளம்புவான். அவருக்கு டென்ஷனே கிடையாது, ஏன்னா ராமன் இவ்வளவு நாள் நாட்டில் இருந்தேன், இப்போ காட்டுக்கு போகிறேன்னு போனான், யார் தடுக்க முடிஞ்சது? அதனால் எல்லாம் ராமன் இஷ்டம், அது ரொம்ப அசாத்தியமான ஒரு மனசு. இந்த மாதிரிலாம் ஒரு சோதனை வந்தால் நம்ம புலம்புவோம்ல, பகவானை என்னையே இப்படி சோதனை பண்ணுறேன், நான் என்ன தப்பு பண்ணேன், நான் என்ன பாவம் பண்ணேன், இந்த உலகம் என்ன ஒரு மாதிரி பேசுறது, ஒரு மாதிரி நடத்துறது, என்னெல்லாமும் புலம்புவோம் இல்லையா? இது எதுவுமே புலம்பல ரைதாசர், ராமனுக்கு இவ்வளவு நாள் என் கூட இருந்தான், இருக்கணும்னு தோணித்தனா இருக்க போகிறான், அவனுக்கு இங்கேருந்து போகணும்னா போகட்டும், இருந்தாலும் சந்தோஷம். அவன் கிளம்பினால் அவருக்கு எந்த, ஏன்னா அவரை பொறுத்த வரைக்கும் ராமன் தன் கூட இருக்கான், ராமன் நாமமாக இருக்கான், அந்தரியாமியாக இருக்கான், இப்போ சால கிராமம் குருநாதர் கொடுத்தா கூட இருக்கார், பூஜை பண்ணிருக்கார், அவ்வளோதான் ஒழிய இந்த சால கிராமம் போயிடுத்தனா என் உயிர் போய் அந்த மாதிரி பாவம் இல்லை. ரொம்ப விசேஷமான ஒரு பாவம், அப்படி ஒரு பெரிய விரக்தர் நம்ம ரைதாசர், ஜடபரதர் அந்த மாதிரி. மீதி விஷயம் நாளைக்கு. ராதே கிருஷ்ணா, ராதே கிருஷ்ணா கிருஷ்ணா ராதே, ராதே கிருஷ்ணா கிருஷ்ணா ராதே, राधे कृष्णा कृष्णा राधे, राधे कृष्णा कृष्णा राधे. जय बोलो महात्मा रैदास की, जय बोलो रामानंदाचार्यार की, जय बोलो भक्तमाला संत नाभादास जी महाराज की, जय भोलो भक्त प्रिया दास जी की, जय भोलो श्रीनाथ भगवान की, जय भोलो रणछोड़ राय द्वारकाधीश की जय, जय भोलो गिरिधर लाल भगवान की जय, जय भोलो गिरिधर लाल दासी श्रीनाथ गोपी माधवी एन मीरा माताव जय, जय भोलो रामचंद्र मूर्ति की जय, जय भोलो गंगा मैया की जय. राधे कृष्ण.